என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தை நன் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு விசேஷித்த நற்செய்தி ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்க வந்திருக்கிறேன். அதாவது, ஒவ்வொரு வருஷமும் மாபெரும் ரட்சிப்பின் உபவாசமும் ஞானஸ்தான ஆராதனை வருஷத்திற்கு இரண்டு முறை நடத்தி வருகிறேன். பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து, நூற்றுக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்றனர். இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் இந்த மாதம் 15 தேதி வியாழக்கிழமை சரியாக காலையில் 8 மணிக்கு சபை பாகுபாடின்றி அனைவருக்கும் அந்த ரட்சிப்பை கத்தர் கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாருங்கள். இதோ சபை நடக்கும் இடம் நம்முடைய சொந்த சபையில் ஈஞ்சப்பாக்கும் பெத்தில் நகரில் நம்முடைய சபை அமைந்திருக்கிறது. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன சுவிசேஷ தலைமை சபைகளிலே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வாருங்கள். அந்த பிரதான சபைகளிலே அநேக மக்கள் வந்து கத்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். மாபெரும் ரட்சிப்பின் உபவாச நாள் ஞானஸ்தான ஆராதனை வரும் பொழுது மாற்று வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள். மத்தியான ஆகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தரி நாமத்தில் கண்ணை கூர்ந்து மகிழ்ச்சியோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நீ சுத்தமாவதற்கு, to cleanse yourself, நீ தண்ணீரால் குளிப்பாட்டப்பட வேண்டும். You should wash by the water. தண்ணீருக்கு ஜீவன் இருக்கிறது. There is a life in the water. தண்ணீர் தாகம் மட்டும் தீர்க்காது. Not only satisfy thirsty. தண்ணீர் உன்னை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும். Totally it will make you clean. ரட்சிப்புக்குரிய தண்ணீர். The water of salvation. பாவங்களை கழுவுகிற தண்ணீர். Cleansing. சமாதானத்தை கொடுக்கிற தண்ணீர். அழுக்கை எல்லாம் கழுவுகிற தண்ணீர். Cleanse all the iniquity. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் ரட்சிப்பின் உபவாச கூட்டமும் ஞானஸ்நான ஆராதனையும் நாள் 15/8/2024 வியாழக்கிழமை நேரம் காலை 8:30 முதல். இடம் ஏபிஇ மகாசபை, 2வது தெற்கு தெரு, 20வது குறுக்கு தெரு, பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. தீர்க்க தரிசன தெய்வ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள சபை பாகுபாடின்றி யாவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய செய்திகளை வத்து பாருங்கள்.